السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أنب الله إسلامي سهور غلي الله نديار غلي تايمار غلي القرآن كورم ودارن أنجل إن تودر غلي الله تعالى سورة அல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றார். அது என்ன உதாரணம்னு சொன்னால், நாம் வாழுகிற இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய வாழ்வு குறித்து அல்லாஹ் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறான். உண்மையிலே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் இவ்வாறான உதாரணங்களை சொல்வது எதற்கு என்றால், புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் உண்மையில் எங்களிடத்திலே புரியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். வதுரிபுலஹும் மஸல் அல் ஹயாத்தி துன்யா கமா இன் அன்சல்நாஹு மினஸ்ஸமா. இந்த உலகத்து வாழ்க்கைக்கு உதாரணத்தை நபியே நீங்கள் கூறுங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் அதை உதாரணமாக காட்டுவது மழை நீர். வானத்திலிருந்து பொழிகின்ற அந்த மழை நீருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்வை எங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். இந்த மழை நீர் இந்த நிலத்திலே விழுகிறது. ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் ஆர்ம், பூமியில் இருக்கக்கூடிய புட்பூண்டுகள் எல்லாம் அதனால் என்ன செய்கிறது, செழிப்புற்று வளர்கிறது. அந்த நீர் அந்த நிலத்திலே போய் சேர்ந்து அது கலந்து அங்கே அழகான ஒரு பசுமையான ஒரு தோற்றம் அங்கே ஏற்படுகிறது. பின்னர் அது அப்படியே காய்ந்து விடுகிறது. ஃபஸ்பஹ ஹஷீமன் சதுரூஹுர்ரியா, அது அப்படியே காய்ந்து போய் காற்று அடித்து அது என்ன செய்கிறது, காற்றில் அடிபட்டு அது சருகாக போய்விடுகிறது. வகான் அல்லாஹு அலா குல்லி ஷைஇம் முக்ததிரா, அல்லாஹு தஆலா எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த உதாரணத்தை பாருங்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது ஒரு நீருக்கு அல்லாஹ் ஒப்படையாத மழை நீருக்கு ஒப்பிடுகிறான். இந்த மழை நீர் நிலத்திலே விழுந்து செழிப்பாக வளர்கிறது. அதற்கு பின்னால் அது பழைய என்ன செய்கிறது, அந்த பயிர்கள் எல்லாம் வாடி அப்படியே வாடி வதங்கி போய் அது செத்து போகிறது. அதற்கு பின்னால் அது காய்ந்த நிலைமையிலே பலமான ஒரு காற்று அடித்து அது சருகாக மாறிவிடுகிறது. இந்த உலகம் என்பது அப்படிப்பட்டது தான் சகோதரர்களே. இன்றைக்கு நாம் இதை நாம் எவ்வளவு கண்ணியமாக இந்த உலகத்தினுடைய வாழ்வை நிம்மதி என்று நினைத்து கொண்டு, சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு, இந்த பூமியிலே நாங்கள் நிறைய பொற்செல்வங்களை நிறைய சொத்து சுகங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்வு இப்படிப்பட்டது தான். பார்ப்பதற்கு ஒரு பசுமை, ஆனால் பின்னர் அது அப்படியே பசுமையற்றதாக காய்ந்து போய் காற்றோடு காற்றாக மாறிவிடுகிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்வும் அதுதான். இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதன் உலகத்திலே பிறக்கிற பொழுது ஒரு பலகீனமாக ஒரு தாயுடைய குலத்து, அதாவது தாயுடைய வயிற்றிலே இருந்து குழந்தையாக அவன் பிறந்து வருகின்ற பொழுது சகோதரர்களே, அவன் பலகீனமானவனாக இருக்கிறான். ஒரு 15-16 வயதை அடைகின்ற பொழுது அவன் ஒரு வாலிபனாக மாறிவிடுகிறான். ஒரு 40-45-50 வரையும் அவனுடைய அந்த வாலிபம் அவனிடத்திலே நிலைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் அவன் முதுமையை அடைகிறான். அதற்கு பின்னால் ஒரு சிறு குழந்தையைப் போன்று அவன் மாறிவிடுகிறான், உலக வாழ்க்கையை விட்டும் பிரிந்து விடுகிறான். இந்த வாழ்க்கை சகோதரர்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த மலையை போன்று, இந்த மலை தண்ணீர் எப்படி அழகாக எங்களுக்கு இந்த பூமியிலே வந்து இறங்கி பசுமையை தந்து, அதற்கு பின்னால் காய்ந்து போன பசுமையற்ற ஒரு நிலைமை இந்த பூமியிலே காண்கிறோமோ, இது போல தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது. அல்லாஹு தஆலா அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரம் இந்த உலகத்திலே நாங்கள் சொத்து செல்வம் என்று அதற்காக வேண்டி பாடுபட்டு அதற்காக எங்களுக்குள்ளே பகைமகைகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த சொத்துக்காக குடும்ப உறவுகளையெல்லாம் முறித்து கொண்டு அல்லது இந்த சொத்தை தேடுவதற்காக ஹராமான வழிகளை குறுக்கு வழிகளை பயன்படுத்தி நாங்கள் தேடின இந்த
சம்பாத்தியம், இந்த பொருளாதாரம். அடுத்தது எங்களுடைய சந்தோஷத்துக்குரியதாக நாம் காணுகிற எங்களுடைய பரம்பரை, என்னுடைய குடும்பம் என்ற பிள்ளைகள் என்று நாம் நேசிக்கக்கூடியவர்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஜீனா. அல்லாஹ் சொல்கிறான், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்து வாழ்வினுடைய ஒரு டிசைன், ஒரு அலங்காரம். இந்த அலங்காரம் என்பதும் நிரந்தரமற்றது. அல்லாஹ் அழகாக சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய டிசைன், நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு திருமண வீட்டுக்கு நினைச்சுவாங்க, அப்படி சோடிநிலைகள் பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அதை அலங்காரப்படுத்துவாங்க. இவ்வாறான ஏதோ ஒன்றுக்காக வேண்டி அலங்காரப்படுத்துவது அது ஒரு ஒரு சொற்ப ஒரு குறுகிய ஒரு காலத்துக்குரியதாகத்தான் இருக்கும், குறுகிய ஒரு நேரத்துக்குள் தான் இருக்கும். ஆகவே இதுபோல் இந்த உலகத்தினுடைய வாழ்விலே அலங்காரம் என்பது பொருளாதாரம். ஆனால் அந்த அலங்காரத்துக்கு நாங்கள் மயங்கிவிடக்கூடாது, அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்காக வேண்டி அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுடைய தூதரை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. அப்போ அல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறான், இதை சொல்லிட்ட பின்னால் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக ஸவாபன் வ ஹைருன் அமலா. அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்த காரியம் எது என்று சொன்னால் உங்களுடைய நல்ல அமல்கள் தான், ஸாலிஹாத். அந்த பாக்கியாத்து சாலிஹாத் அதுதான் இறைவனிடத்திலே நட்கூலியால் மிகவும் சிறந்தது, அதே நேரத்திலே ஆதரவு கொள்வதற்கும் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது, மறுமையை ஆதரவு கொள்வதற்கும் மிகவும் சிறந்ததாக இருக்கிறதுன்னு நல்லா சொல்கிறான். ஆகவே எங்களுடைய சாலிஹான அமல்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு நிலையாக இருக்கப் போகுதுன்னு சொன்னால், சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த உதாரணத்தை பாருங்கள், இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமற்றது. எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய பொருளாதாரம், மறுமையில் எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லிவிட்டான், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் மூளை விட்டும் போய்விடும், அந்த நாளில் எந்த பயனும் தராது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், உங்களோட பிள்ளை செல்வங்களும் பொருளாதாரமும் பிரயோஜனம் தராத நாள் அந்த மறுமையுடைய நாள். மனைவி ஓடுவா, கணவன் ஓடுவார், பிள்ளைகள் ஓடுவார்கள், உம்மா ஓடுவா, வாப்பா ஓடுவா, எல்லாரும் ஓடிடுவான் எங்களை விட்டுட்டு, யாரும் எங்களோடு வரமாட்டார். எங்களோட வருவது பாக்கியாத்து ஸாலிஹாத். அதை நாங்கள் இந்த உலகத்திலே சரியாக நாங்கள் பயன்படுத்தி, இந்த உலகத்திலே நாங்கள் அதை நாங்கள் தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த நல்ல அமல்களை நாங்கள் அழித்து விடாமல், அந்த சாலிஹான அமல்களை நாங்கள் அல்லாஹும் அவருடைய தூதரன் சொன்ன வழிகளிலே நாங்கள் அதை செய்வோமாக இருந்தால், நிச்சயமாக சௌர்களே, நாங்கள் சிறந்த பெருபெரை மறுமையில் எங்களால் அடைந்து கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை சிந்தியுங்கள். அல் குர்ஆனை எடுத்து, சூரா கஹ்ஃபினுடைய அந்த 48வது வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சிந்தனைகளை உங்களுக்கு கொண்டு வருவோம். நிச்சயமாக அது உங்களுக்கு சிந்திக்கின்ற மக்களுக்கு நிறைய அதில் படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நாம் அந்த வசனத்தை எப்படி சிந்திக்கிறோமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பிரயோஜனங்களை எங்களுடைய வாழ்விலே தருவான். ஆகவே இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரமற்றது, இது தவிடுபொடியாக போய்விடக்கூடியது, பார்ப்பதற்கு பசுந்து போன்றிருக்கும், ஆனால் அது அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒன்று என்பதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உதாரணத்தை ஊடாக சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இவ்வாறான வசனங்கள் ஊடாக படிப்பினை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வ ஆக்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.